வணக்கம் வணக்கம். நம்ம வந்து விக்கிபீடியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் பல்வேறு வசதிகள் இருக்குது. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து தொகுத்தல் பணியை மற்றவங்களை உதவி வாங்கி எளிமையாகவும் விரைவாகவும் செய்கிறதுக்காக. இப்போ வந்து ஒருத்தட்ட நம்ம சொல்லணும், ஒரு ஐயத்தை கேட்கணும், அல்லது ஒருத்தர் நம்மகிட்ட ஏதாவது பேச சொல்லி சொல்ல விரும்புகிறாங்க நம்ம பதிவுகளை பார்த்து அப்படின்னா, அவங்க வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு செய்தி சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த செய்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இங்கே இந்த லட்சணை இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பக்கத்தில் வந்து சின்னம்னு சொல்லுவோம். சின்னம்னு தமிழ் சொல்லலை அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம லட்சணைன்னு சொல்கிறோம். இந்த விக்கிபீடியா லட்சணைக்கு வலது பக்கம் பார்த்தீங்கன்னா இன்ஃபோ ஃபார்மர்னு இருக்குது. இது வந்து என்னுடைய பயனர் பெயர். முதல்ல சொல்லிக்க வரணும்னு சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு தெளிவாக தெரிகிறதுக்காக இதை வந்து கொஞ்சம் பெருசுப்படுத்தி நான் காமிச்சிருக்கேன். விக்கிபீடியாவுடைய ஒரு பகுதி மட்டும். இதில் ஒன்று என்ன செய்தி வந்திருக்குன்னு அர்த்தம், அதை அழுத்துனீங்கன்னா என்ன வேறு ஒரு விக்கிலேருந்து வந்துருக்கு. என்ன விக்கின்னா தமிழ் விக்கி மூலம். இதை அழுத்துனீங்கன்னா அது என்ன செய்தின்னு சொல்லுவாங்க. இதில் போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உதவி தேவை அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். சரி, அது அப்புறம் பார்ப்போம். இது நிறம் மாறிடுச்சு பாருங்க. இப்போ அடுத்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அதே தான். அதனால தான் நிறம் மாறிடுச்சு. சில சமயம் வந்து சரி நான் விக்கி மூலம் போகிறேன். இப்போ விக்கி மூலம்ங்கன்னா அப்படி இந்த இதுக்கு கீழே வாங்க, திரும்ப அழுத்துனீங்கன்னா போயிடும் அது மேலே. இந்த இடத்துல ஆவணி சார்வாரி கார்காலம் இதெல்லாம் உங்களுக்கு வராது. அதை வர வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம மக்கள் மற்றொரு பதிவில் பார்ப்போம். இது அப்படியே கீழே வந்தீங்கன்னா தமிழ் விக்கிமீடியா திட்டங்கள் அப்படின்னு இருக்கும். விக்கிமீடியா திட்டங்கள்னு எழுதணும் இல்லைங்களா. அதை மாற்றுவோம், அடுத்த பதிவில் நம்ம மாற்றி காமிக்கணும் அப்படின்ட்டு. இது மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கும், அதை நீங்கள் சுட்டி காட்டினீங்கன்னா போதும். சரியா, இதில் விக்கி மூலம் இப்போ அழுத்திட்டேன். விக்கி மூலம் போகுது. விக்கி மூலங்கள் சொல்ல அழுத்துறதுனால இங்கே பாருங்கள், உங்களுக்கு புதிய செய்திகள் உள்ளனன்னு வந்திருக்குது. எந்த தளத்தில் உங்களுக்கு செய்தி இருக்குதோ அந்த தளத்துக்கு போனீங்கன்னா இது மாதிரி வரும். இதை அழுத்துனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் பக்கத்தில் யாராவது பேசியிருந்தா, இங்கே மேலே வந்து இருங்க பெருசுப்படுத்தி காமிக்கிறேன். இன்ஃபோ ஃபார்மர், பெல்லு, மணி, அந்த வந்து அந்த சேமிப்பகம், ஹார்ட் ட்ரைவ்னு சொல்கிறாங்களா, வன் தட்டு, அதோட சின்ன கு என்ன சொல்கிறது, அது சின்ன விவரப்படம், சிறுவிவரப்படம், ஐகான் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். அது ஆங்கிலத்தில் தமிழில் என்னன்னு தெரியல. பக்கத்தில் பேச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த பேச்சில் சொல்லியிருந்தால் தான் உங்களுக்கு வந்து அது மாதிரி புதிய செய்திகள் மஞ்சளாக முன்ன வந்தது இல்லைங்களா, ஒரு ஆரஞ்சு நிறத்தில், இந்த மாதிரி நிறத்தில். அதில் வந்து உங்களுக்கு வந்து செய்தி வந்து இருக்கும். இதாக அந்த அழுத்துனீங்கன்னா உங்கள் பேச்சு பக்கத்துக்கு போகும். பேச்சுன்னா நீங்கள் யார்ட்டது உங்கள்ட்ட நீங்கள் எதாவது பேசணும்னா, மற்றவங்க உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் வந்து தானே பேசுவாங்க, இணையத்தளத்தில் உங்கள் பக்கத்தில் வந்து பேசுவாங்க. சரியா, அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பேச்சு பக்கம் இருக்கும். இது உங்கள் பயனர் பெயர் இருக்கும், உங்களுக்கு வந்து அறிவு, பொதுவான அறிவிப்பு, உங்களுக்கு மட்டும் சொல்லக்கூடிய அறிவிப்பு இதில். சரிங்க, செய்தி இதை அழுத்துனீங்கன்னா வரும். இது கீழே நான் போய் பார்க்குறேன். இந்த பொருளடக்கம் அப்படிங்கிறதெல்லாம் தானாகவே வரும். அது எழுது எழுது என்ன இது உதவி தேவை எழுதியிருந்தார் இல்லையா தலைப்பு முன்னே, அதை அழுத்துனீங்கன்னா தெரியும். வணக்கம், நான் தற்போது ஆரியப்பட்ட சொற்கள் மட்டும் சிறப்பாக வருகிறது, ஏனென்று தெரியவில்லை, உதவுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி சரின்னு நான் சொல்கிறேன். உடனே அது தோகத்தில் தொகுன்னு இருக்கும், இல்லாட்டி உங்களுக்கு மூலத்தை தொகுன்னு இருக்கும். அதை அழுத்தி நான் வந்து அதுக்கான பதிலை நான் சொல்லுவேன். எப்படின்னா திறந்து தமிழில் வந்து எழுதுறேன் நான். ஒரு நட்சத்திர குறியீடு போட்டுங்க சொல்லலாம். இன்று காலை 10 சொல்கிறேன் அப்படின்னு எழுதிட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா முதல்ல இப்படி ஒன்று, ரெண்டாவது, மூணாவது, நாலாவது பாருங்க, நேராக முத்திரையுடன் கையப்பம்னு இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் சுட்டியை வச்சுக்கிட்டீங்க, சுட்டியோட குறியீடு அமிஞ்சு அமிஞ்சு வருது பாருங்கள். மேலே வந்து அழுத்துனீங்கன்னா இப்படி ஒரு குறியீடு போடும். உங்களுக்கு தெரியவா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த குறியீடு எதுக்கும் கீழே உட போட்டு காமிக்கிறேன். ஏன்னா எந்த இடம் தெரியுதுன்னு எனக்கு தெரியல.
இந்த குறியீடு, இந்த குறியீடு வந்து தானாகவே போட்டுக்கோம். எப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ நான் சுட்டியை வச்சுட்டேன், இதை அழுத்துறேன் கொஞ்சம், இது உங்கள் தானாகவே அங்கே போட்டுரும் பாருங்கள். இப்படி போட்டுட்டு முன்தோற்றம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன எழுதிருக்கீங்களோ உங்களுக்கு தேதி நேரமாக அந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு, சரியா? இன்ஃபோஃபார் அப்படிங்கிற தேதி நேரமும் தெரியுது. ஏன் இங்கே ஒரு முறை வலது பக்கம் தெரியல, ரெண்டு முறை அங்கே எழுதியிருக்கேன் அதனால். சரி, இப்படித்தான் வந்து மற்றவங்கள்ட்ட நீங்கள் ஒரு வினாவை கேட்கலாம், அவங்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னா, அது மாதிரி ஆரஞ்சு வண்ணத்தில் அவங்களுக்கு வந்ததுன்னா, ஆரஞ்சு நிறத்தில் வந்ததுன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து என்ன எழுதுனா சுருக்கத்தில் பதில் அப்படின்னு எழுதினாலும் பரவாயில்ல, கவனித்து சொல்கிறேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதுன்னு சொல்கிறேன் நான். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அந்த வரிசையில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நட்சத்திரம் மாதிரி ஒன்று இருக்கு இல்லைங்களா, இதை அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு யாராவது செய்தி சொன்னால் உங்களுக்கு மின்னஞ்சல் வரும். மின்னஞ்சல் வந்து வரும்போதே உங்களுக்கு தெரியணும் இல்லையா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சுருக்கத்தில் காமிக்கிறப்ப, இந்த சுருக்கத்தில் வந்து நீங்கள் வந்து உங்கள் செய்தியை சொல்லணும் கீழே. முதல் தடவை அதுவே காமிச்சுக்கோ, ரெண்டாவது முறை தரணும் சொன்னீங்கன்னா அந்த இடத்துல சுருக்கப்பட்டி ஒன்று வந்தது இல்லைங்களா, இருங்க காமிக்கிறேன். கீழே போயிட்டேன், அவர் ஏற்கனவே தொடங்கிட்டார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுருக்கம் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் செய்தி சொன்னீங்கன்னா அவர் மின்னஞ்சலே தெரியும் இதுக்காகன்ட்டு. செய்துள்ளேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, செய்துள்ளேன் அப்படிங்கிற அந்த சொல் மட்டும் மின்னஞ்சல் தெரியும், அது அங்கே ஒரு இணைப்பு இருக்கும், அதை அழுத்துனீங்கன்னா நேராக இங்கே வந்துடும். சரி, இது ஏற்கனவே தொடங்கினத்துக்கு வந்து பதில் வந்து கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். நாம் எப்படி தொடங்குறது அப்படின்னா, இந்த மேலே வந்து வளர்வுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு இல்லைங்களா, இந்த லட்சணிக்கு பக்கத்தில் எல்லா விக்கியிலையும் இருக்கும், தலைப்பை சேர்ந்து இருக்கும் ஆச்சுங்களா, அதை அழுத்துனீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரில, இருங்க இதை மட்டும் கவனிங்க, கசகசன்றதுன்னு நினைக்காதீங்க. இந்த தலைப்பை சேர்ந்து வரும், இந்த மடக்கி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு பட்டியல் மாதிரி தெரியும். தலைப்பை சேர்ந்து அழுத்துனீங்கன்னா இது மாதிரி ஒரு ஒரு கட்டம் வரும், விடயம்னா இந்த இடத்துல ஒரு சுருக்கம் கொடுக்கணும். நீங்கள் பாடல்கள் குறித்த விக்கி குறியீடு என்ன, குறியீடு என்ன, இப்படி கேட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன விவரமோ அதை சொல்லிட்டு கீழே வந்து சேமிச்சிட்டிங்கன்னா போதும், அது வந்து உங்கள் பக்கத்தை கவனிக்கிறவங்களுக்கு தெரியும், தொடர்ந்து நீங்கள் உரையாடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அது மாதிரி ஆலமரத்தடியில் போய் கேளுங்க, ஆலமரத்தடி எல்லா விக்கி திட்டத்துலையும் இருக்கும், இங்கேயும் இருக்கும், விக்கி மூலத்துலேயும் இருக்கும், விக்கிபீடியாலையும் இருக்கும். இங்கே பாருங்கள், செஞ்சு காமிக்கிறேன், சொடுக்கி பாருங்கள் ஒவ்வொன்றா. முதல்ல இங்கே பாருங்கள், ஆலமரத்தடி கொஞ்சம் கீழே இருக்குது அது. அப்புறம் விக்கி நூல் எல்லாத்துலேயுமே இருக்கும், விக்ஷனரியில் இதில் மூணு தான் அதிகமாக நீங்கள் பங்களிப்பு செய்யுங்கன்னு நினைக்கிறேன், அதுலேயும் ஆலமரத்தடி இருக்கும் சரிங்களா. கூடிய விரைவில் வந்து இந்த விக்கிபீடியாலே மூணாவது சுருளாக வர்ற மாதிரி ஆலமரத்தடியை பண்ணிக்குவோம். இதில் வந்து அதே மாதிரி உள்ளார போனீங்கன்னா விக்கி மூலமாக எடுத்துக்கோங்களேன், அதுதான் உங்களுக்கு எளிமையாக இருக்கும், அதனால் அது சொல்கிறேன். பார்த்து செய்கிற வேலை தான், வேறு எந்த வேலையும் இருக்காது. எங்கே இருக்குது ஆலமரத்தடி, இதில் போயிட்டு இங்கேயும் மேலே பாருங்கள், தலைப்பை சேர்ந்து இருக்கும், அதை அழுத்துனீங்கன்னா அது மாதிரி கட்டாக வந்து சொன்னீங்கன்னா இதில் வந்து 32 அடி தானாகவே வந்துடும் கீழே. இது எதுக்காக அப்படின்னா, இந்த ஆலமரத்தடியில் ஒரு வினாவை கேட்டிங்கன்னா பல பேர் பார்க்கக்கூடிய இடம் அது, பொதுவான அறிவிப்பு பலகை உள்ள பலகையை தான் நம்ம வந்து ஆலமரத்தடின்னு சொல்கிறோம். அது இல்லாமல் ஒவ்வொரு கட்டுரைக்கும் வந்து ஒரு ஒவ்வொரு ஏதாவது நீங்கள் பக்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கிங்களேன், எடுத்துக்காட்டால் பன்மய மாற்றங்கிறது பல பேர் வந்து செல்லக்கூடிய பகுதி, பல பேர் என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது. சரி, இந்த திருவுருவ சிந்தனை அப்படிங்கிற பக்கத்தில் ஒரு வினா இருக்குது, இதை படிச்சுங்க, எழுத்து பிள்ளை இருக்குங்க எப்படிங்கன்னா, இதை உரையாடல்னு இருக்கும் பாருங்கள், இங்கே பேச்சுன்னு இருக்காது, இங்கே உரையாடல்னு இருக்கும். இந்த உரையாடலில் போயிட்டு நீங்கள் இது மாதிரி தெரிவிக்கலாம், எனக்கு சொல்லுமே என்ற சொல், ஒரு சொல் எடுத்துக்கோமே, எப்படி திருவுருப்பா
அப்படிங்கிற சொல் தான் சரி. ஆனால் அச்சா எப்படி ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா திருவருப்பான எழுதி உள்ளது அச்சுப்பிழை. அதனை எப்படி அமைப்பது? இப்படி கேட்டுட்டு நான் சொன்ன மாதிரி மூணாவது வந்து இந்த இது இருக்கும் நேரமுத்தலுடன் உயிரும் அழுத்தினீங்கன்னா இங்கே வந்து இப்படி வந்துடும். கீழே வந்து சுருக்கத்தில் வந்து அச்சுப்பிழை எழுதிட்டு முன் தோற்றம் பார்க்கணும். எப்பயுமே அது ரொம்ப முக்கியம். இப்படி தான் சேமிக்க போகிறாங்க அப்படின்னு வரும். இது சேமிச்சிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து இந்த பக்கத்தை யார் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்களோ, எடுத்துக்காட்டாக வந்து வரலாறுல போய் பார்ப்போமே, வரலாறுனா அந்த பக்கத்தில் யார் யார் வேலை செய்யுங்க, வரவு வகை பதிவிடு மாதிரி வரலாற்று பதிவிடு அது. இதில் யார் யார் செஞ்சுருக்கா அப்படின்னா 2014 தமிழ் பாட்டு, அப்புறம் 2018 அப்புறம் பிரசாத் பாபு வந்து 2020 வந்திருக்காரு. இவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த மஞ்சளாக முன்ன காமிச்சினீங்களா ஆரஞ்சு வண்ணத்தில், அதுமாரி செய்தி போவோம் அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க உங்களுக்கு. இதே இடத்துல நீங்கள் வந்து திருப்பி இந்த இடத்துல வந்து பார்க்கணும். ஓரளவு நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அது கீழே வந்து எப்படி அடுத்தவங்கள்ட்ட ஒரு செய்தியை சொல்லணும், பல பேர்த்துக்கு எப்படி செய்தி சொல்லணும், ஒருத்தர் சொல்கிறதுக்கு இந்த பேச்சுங்கிற பக்கத்தில் சொல்லணும், பல பேருக்கு சொல்கிறதுக்கு ஆரமரத்தடி. இது வந்து ஒரு பக்கத்தை நீங்கள் பார்த்துட்ருக்க ஒரு பக்கத்தில் ஒரு பிள்ளை இருந்ததுன்னா அதை சொல்கிறதுக்கு உரையாடல் பகுதி. இப்படி உங்கள் எண்ணத்தை நீங்கள் தெரிவிக்கலாம். இல்லை சில இந்த ஹெச்சு இது மாதிரிலாம் வண்ணங்கள்லாம் மாறும், அதெல்லாம் வந்து அது எப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். வணக்கம்.